லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள் நெல்லை சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டியில் நின்று செல்ல அனுமதிக்க வலியுறுத்தி நாளை மறுநாள் மதிமுக சார்பில் கோவில்பட்டியில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம் ராஜ்குமார் விவரம் என்ன அருணா வந்தே பாரத் ரயில் திட்ட சேவை நாளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் சென்னை முதல் திருநெல்வேலி வரை இயக்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் திட்டத்தினுடைய அந்த திட்டத்தில் கோவில்பட்டியில் வந்தே பாரத் ரயில் நின்று செல்ல வேண்டும் என்று மதிமுக சார்பில் ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறார் அதாவது கோவில்பட்டி நகரம் மிக முக்கிய நகரமாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வணிக நகரமாகவும் கோவில்பட்டி முக்கிய இடமாக இருக்கிறது குறிப்பாக தீப்பெட்டி பட்டாசு தொழிலில் மிக முக்கிய இடமாக இருக்கிறது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் அந்த பகுதியில் வணிக ரீதியாகவும் மிக முக்கிய இடமாக கோவில்பட்டி இருக்கிறது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதிக அளவுக்கு ரயில் சேவையை பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த சூழ்நிலையில் வந்தே பாரத் ரயில் திட்டம் கோவில்பட்டி ரயில் நிறுத்தத்தில் நின்று செல்ல வேண்டும் அதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மதிமுக சார்பில் மிக முக்கியமாக வைக்கப்படுகிறது எனவே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மதிமுக சார்பில் நாளை மறுநாள் 25ஆம் தேதி கோவில்பட்டியில் போராட்டம் நடைபெறும் என்று கட்சியினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ தலைமையில் போராட்டம் நடைபெறும் என்றும் இந்த கோரிக்கையை மத்திய அரசும் ரயில்வே துறை உடனடியாக கவனிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தே பாரத் ரயில் சேவை கோவில்பட்டியில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்த இருக்கிறாங்க நன்றி ராஜ்குமார் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்